இந்த மாதம் உங்கள் வேதனைகள் சாதனைகளாக. ஆமென். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். மறுபடியும் அந்த வார்த்தை இந்த இடத்துல வருது பாருங்க, வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஐ நோ த பெயின். ஆமென். ஆமென். நீங்க எதன் வழியாய் போகிறீர்களோ அதன் வேதனையை அறிந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அறிவில் அறிந்திருக்கிறது இல்லை, நீங்கள் உணர்கிறதை உணர்கிற ஒரு தேவன். ஆமே. நீங்கள் உங்கள் பிள்ளை துடிக்கும் போது எப்படி நீங்களும் சேர்ந்து துடிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வேதனையின் வழியாய் போகும் பொழுது உங்கள் தகப்பன், உங்கள் தாயாக இருக்கிற உங்கள் தேவன், அவரும் அதை உணர்கிறவராக, அதையும் அவர் சேர்த்து உணர்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமே. ஹலேலூயா. என்ன வார்த்தை பாருங்க, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஐ நோ தர் பெயின் அண்ட் சஃபரிங். என்ன வார்த்தை பாருங்க, ஐ ஹாவ் இன்ஃபேக்ட் சீன் த அஃப்ளிக்ஷன், த சஃபரிங், டிஸ்லொகேஷன் ஆஃப் மை பீப்புள் ஹூ ஆர் இன் எஜிப்த் அண்ட் ஹாவ் ஹேர்ட் தர் க்ரை பிகாஸ் ஆஃப் தர் டாஸ் மாஸ்டர்ஸ் oppressors, for I know their pain and suffering. I know the pain and suffering. I know. எனக்கு தெரியும். நீ வந்து மற்றவங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, I know your suffering. I know நீ எதன் வழியாக போய்கொண்டிருக்கிறாய் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நான் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த மாதம் உங்கள் வேதனைகள் சாதனைகளாக, உங்களை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் நீங்கி போகிற ஒரு மாதங்களாக. ஆமென். ஆமென். தட்ஸ் அ வேர்ட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், தட்ஸ் அ வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் இந்த வார்த்தையை அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வார்த்தை வரும்போது ரிசீவ் த அனாயிண்டிங், ரிசீவ் த கிரேஸ், உன் வேதனை நீங்கி சுகமாய. ஐ ரெப்யூக் எவ்ரி பெயின் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஸோ இந்த மாதம் வேதனை நீங்கி சுகமாயிருக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பெயின் உங்களை விட்டு ரிமூவ் ஆகிற ஒரு மாதமாக, உங்கள் வலிகள் உங்களை விட்டு போகிற ஒரு மாதங்களாக. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஹேஸ் ரெஸ்டோர் you to health. Amen. Go in peace. Amen. And be veru summa pondilla, go in peace and be permanently healed from your suffering. Amen. Healed from your suffering. Amen. இயேசு பாருங்க, வெறும் சமாதானத்தை தருகல, அவர் சொல்றாரு go in peace and be permanently. நிரந்தரமாய் வேதனைகள் உங்களை விட்டு நீங்கும்படியாய், நிரந்தரமாய் வழிகள் உங்களை விட்டு நீங்கும்படியாய். பாருங்க, இதை வேற யாராவது சொன்னா நாம வந்து சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா நம்மளை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், நான் பார்க்கவே பார்த்தேன்றாரு. அதே எகிப்தில் அடிமைப்பட்ட ஜனத்தை பார்க்கவே பார்த்தேன்னு சொன்ன தேவன் இந்த பிப்ரவரி மாதம் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஆமா.